வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது வந்து ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு கிளாண்டினுடைய ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் அதனுடைய விளைவுகளும் அதற்குண்டான இயற்கை தீர்வுகளையும் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு கிளாண்ட் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து குறைவாக சுரப்பதால் ஏற்படக்கூடிய, அது எதனால் குறைவாக சுரக்கிறது, அதனுடைய காரணம் என்ன மற்றும் அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதற்குண்டான இயற்கை தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த தைராய்டு கிளாண்டை பற்றி நான் ஏற்கனவே கொடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க, மேலும் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என் கார்ட்லேயும் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். ஸோ மேலும் வந்து இதை ஒரு ப்ரீஃபாக சொல்லணும்னா, தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு சுரப்பி வந்துட்டு நம்மளுடைய கழுத்து சங்குக்கு பக்கத்தில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து அமைந்திருக்கிறது. இது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம். இது குறைவாக சுரப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் வந்துட்டு ஹைப்போ தைராய்டிசம் என அழைக்கப்படுகிறது. இந்த தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு நார்மலாக எவ்வளோ இருக்கணும் நம்மளோட பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 to 5 mL/L அப்படிங்கிற அளவு தான் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கணும். இந்த ஹைப்போ தைராய்டிசம் வந்துட்டு அதிகமாக பெண்களைத்தான் தாக்குகிறது, அதாவது மோர் தென் மென், ஆண்களை அதிகமாக தாக்குவதை விட பெண்களைத்தான் அதிகமாக தாக்குவது. இதற்கு முக்கியமான, இந்த ஹைப்போ தைராய்டிசத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இதில் ஹைப்பர், அதாவது இந்த அயோடின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருப்பதாலும் வந்து ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகிறது. அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே தெரியும், அயோடின் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கொள்வதாகும். சிலருக்கு வந்து ஏஜ் காம்ப்ளிகேஷன், 60 வயதுக்கு மேலே வந்து இயற்கையாகவே வந்துட்டு இந்த ஹைப்போ தைராய்டிசம் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து சுரத்தில் கம்மியாக ஏற்படுதல் அப்படிங்கிற வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். ஹைப்போ தைராய்டிசம் இதுவும் வந்துட்டு ஒரே சிம்டம்ஸ், மோர் ஆர் லெஸ் வந்துட்டு எல்லா சிம்டம்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். காமனான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து சோர்வாக இருப்பார்கள், அதே மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப வீக்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரை ஸ்கின் ரெண்டு பேருக்குமே இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், டயரியா இருக்கும், மசில்ஸ்லாம் வந்து பெயின் எடுக்கும், அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ், போன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இதில் வந்து முக்கியமான மேஜர் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க வந்துட்டு வெயிட் லாஸ் ஆவார்கள், அதாவது வெயிட் வந்து ரொம்ப கம்மியாகிடுவாங்க. இந்த ஹைப்போ தைராய்டிசம்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வெயிட் அதிகமாக காரணம் வந்து இந்த ஹைபோதைராய்டிசம் ஆகும். இது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு குறைவாக இருப்பதால் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக நடக்காது. அதனால வந்து இந்த பர்னிங் அப்படிங்கிறவங்க, இந்த எரித்தல், இந்த எனர்ஜி எரித்தல் ஆகட்டும், நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கிற அந்த கலோரிஸை எரிப்பதாகட்டும் வந்து நடக்காது. அதனால தான் வந்து இந்த வெயிட் கெயின் அதிகமாக ஏற்படுகிறது. அதே மாதிரி ஹார்ட் பீட், இன்னொரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான பால்பிட்டேஷன், ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாகிட்டே போகும். ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெல்லிங்காக இருக்கும், பஃபி ஃபேஸ் மாதிரி வந்துட்டு இந்த கண்ணங்கள்லாம் வந்து பெருசாக வீங்கி இருக்கும், ஸ்வெட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். இவங்க எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் வராது. அவங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் வந்து அதிகமான ஸ்வெட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி, இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும், குழந்தை ஏற்படுதலில் வந்து தாமதமாக இருக்கிற தாமதம் ஏற்படக்கூடும், மற்றும் வந்து அவங்களுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் வந்துட்டு இர்ரெகுலர்
பீரியட்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் வந்து அந்த சைக்கிள் கரெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடியதான். அதில் வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் ஏற்பட்டவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆங்கில மெடிசனில் போனீங்கன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து வந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் வந்து பரிந்துரை செய்வார்கள். இந்த ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், மற்றபடி ஒரு பெரிய வியாதிக்கு வந்து ரொம்ப அதிகமான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வர்களுக்கும் வந்துட்டு இந்த ஹைப்போதைராய்டிசம் ஏற்படும். ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய ஹார்மோன் லெவல் வந்துட்டு குறைய 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 தான் வந்து பாடியுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிஸ்டம் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த வந்து இவங்க டெஸ்ட்டுக்கு போவாங்க, டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது தான் வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து பலருக்கு தெரிய வரும். காசஸ் அண்ட் சிம்டம்ஸை பார்த்தோம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக வரக்கூடியது உணவு வகைகள் தான். இந்த உணவு வகைகளில் வந்துட்டு இதுக்கு ஒரு பர்டிகுலர் டயட் அப்படின்லாம் வந்து கிடையாது. இதுக்கு நார்மலாக வந்து நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிடலாம். குறிப்பாக வந்துட்டு அயோடின் அளவு அதிகமாக உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பது நல்லது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் கிடைக்கிற பேக்டு ஃபுட்டு, அந்த ப்ரோசஸ்ட் ஃபுட்டு, இதிலெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலான வந்துட்டு சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த அயோடின் மற்றும் அதர் நியூட்ரியன்ஸ், அதர் எல்லா விதமான சத்துக்களும் வந்து அதிலே கிடைச்சிரும். அதனால ப்ராப்பர் பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து, கொழுப்பு சத்து, இது போன்ற எல்லா சத்துக்களும் கலந்து உள்ளடக்கிய உணவு தான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட். அதில் வந்து குறிப்பாக வந்து இதில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபைபர் கண்டென்ட். ஸோ இதெல்லாம் வந்து எதில் கிடைக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய பழங்கள், கிரீன் வெஜிடபிள், கொட்டை வகைகள், சீட்ஸு, அதே மாதிரி வந்து ஹோல் கிரைன்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பேலன்ஸ் டயட்டாக உண்பது வந்து நல்லது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் பர்டிகுலரான டயட் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா விதமான உணவுகளையும் வந்து உங்களுக்கு வேண்டிய உணவுகளையும் வந்து நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஈட் வெல், நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். இதில் நியூட்ரியன்ஸ் அதிகம் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் நிறையாவே தினசரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் உடலுக்கு கொடுக்கலாம். அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சோயா பேஸ்டு ஃபுட்டு, சோயா மில்க் ஆகட்டும் அல்லது சோயா பேஸ்டு எந்த உணவு வகைகளாக இருந்தாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ், அதில் வந்து குறிப்பாக யோகா, சிரசாசனம், விபரீத கரணி, சர்வாங்காசனம், மச்சி ஆசனம், புஜங்காசனம், நான் சொன்ன பேர்களை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணவனவே இந்த எப்படி செய்யணும் அப்படிங்கிற வந்து விளக்கம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைச்சிரும். இந்த மாதிரி வந்து ஆசனங்கள் வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி அல்லது ஹைப்போதைராய்டிசமாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே வந்து இந்த ஆசனங்கள் வந்து மிக மிக வந்து ஒரு நல்ல முறையில் உதவக்கூடியதாக இருக்கும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய இந்த பிரச்சனைகள் ரெண்டு இதில் ரெண்டு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அது படிப்படியாக குறைந்து ஒரு நார்மலான அளவுக்கு வந்து விடுவீர்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை வந்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.